இந்தியா டென்மார்க் இடையிலான உச்சிமாநாடு இன்று நடைபெறவுள்ளது. காணொலி காட்சி வாயிலாக நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி, டென்மார்க் பிரதமர் மெட்டி ஃபிரெட்ரிக்சன் ஆகியோர் பங்கேற்று பேசுகிறார்கள். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில், இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவாக ஆய்வு செய்ய இந்த மாநாடு இரு தலைவர்களுக்கும் கிடைத்துள்ள அருமையான வாய்ப்பு என்று கூறப்பட்டுள்ளது. பரஸ்பரம் நலன் பயக்கும் துறைகளில் இரு நாடுகளும் கூட்டாக செயல்படுவது தொடர்பாகவும் விவாதிக்க உள்ள தலைவர்கள் ஏற்கனவே உள்ள இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பாகவும் உரையாட உள்ளனர். இந்தியா டென்மார்க் இடையே 400 ஆண்டுகால வரலாற்று சிறப்புமிக்க இணைப்புகள் இருந்த போதிலும் அதிகாரப்பூர்வமாக தூதரக உறவுகள் ஏற்பட்டு 70 ஆண்டுகள் ஆகின்றன. இந்தியாவின் வெண்மை புரட்சியிலும் காற்றாலை மின் உற்பத்தியிலும் இந்தியாவின் முக்கியமான பங்குதாரராக டென்மார்க் உள்ளது. இந்தியாவைச் சேர்ந்த 5000-க்கும் மேற்பட்ட தகவல் தொழில்நுட்ப நிபுணர்கள் டென்மார்க்கின் நிறுவனங்களில் பணியாற்றி வருகின்றனர். மேலும் 20-க்கும் மேற்பட்ட இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் டென்மார்க்கில் கடந்த 10 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகின்றன. இதனால் டென்மார்க்கின் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் நிதித்துறைகளில் இந்திய நிபுணர்கள் கணிசமான பங்களிப்பை ஆற்றி வருகிறார்கள். டென்மார்க்கைச் சேர்ந்த நிறுவனங்களுக்காக இந்தியாவிலிருந்து 30,000-க்கும் மேற்பட்ட தகவல் தொழில்நுட்ப ஊழியர்கள் சமீபத்திய தகவல் தொடர்பு சாதனங்களையும் மென்பொருட்களையும் அந்நாட்டுக்காக தயாரித்து வழங்குகிறார்கள். பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான நடவடிக்கைகளிலும் காற்றாலை மின்சாரத்திற்கான சாதனங்களை ஏற்றுமதி செய்யவும் இந்தியாவும் டென்மார்க்கும் செயல்பட்டு வருகின்றன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.